ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எப்படி வரையிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவுட்லைன் மாதிரி ஹெச்பி பென்சிலில் ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். கண் முடி வரைகிறதுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி மேலே வந்து வரைஞ்சிக்கிறோம். அந்த ஆரோ டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்முடி வந்து வரையணும். ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் கீழே டைரெக்ஷன் வரைஞ்சிட்டு அதுக்கு அந்த ஆரோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லைன் போட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சார்கோல் பென்சிலில் தான் வரைய போகிறேன். ஸோ சாஃப்ட் கேம்லினோட சாஃப்ட் சார்கோல் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன் ஹெச்பி பென்சிலில். ஸோ அதனால் இது வந்து மேலே வந்து வரைய முடியும். நீங்கள் டார்க்காக கொடுத்துட்டிங்கன்னா கிராஃபைட்டும் சார்கோலும் மிக்ஸ் ஆகாது. ஸோ லைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் உள்ளே கருவிழி வரையும் போது ரொம்ப பொறுமையாக வரையணும். அந்த ஒயிட் ஸ்பாட்டில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஒயிட் ஸ்பாட் வைக்கும்போது தான் அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். பார்த்து பொறுமையாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஸ்டாம்ப். ஸோ பிளெண்டிங் ஸ்டாம்ப் வச்சு இப்போ நம்ம அவுட்லைன் எல்லாமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சார்கோல் பென்சிலை வச்சுட்டு டார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்டிங் அந்த ஸ்டாம்ப் வச்சுட்டு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணால் போதும். முதல்ல ஐக்கு உள்ளே இருக்கிற கார்னரில் பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் எம்போஸ்டடாக தெரியும். அப்புறம் கருவிழி அப்புறம் எனக்கு டார்க்காக எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ கிராஃபைட் பென்சிலும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எரேசர் வச்சு அந்த ஒயிட் பாயிண்ட்டை இன்னும் நம்ம நல்லா எரேஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், அவ்வளோவா ஒர்க் ஆகலை. ஸோ நான் அந்த இது வச்சு அழிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஐ ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.